Shankar IAS. We help you to fulfill the dreams of IAS examination. உடல் மனம் உயிர் இந்த மூணு சீராக இயங்குவதற்கு ஒரு அடையாளம் ஒரு அறிகுறி தான் சிரிப்பம். எவே ஒருத்தன் சிரிக்கல அவன்கிட்ட ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம். சிரிக்கிறவனையும் முறைச்சு முறைச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். அவனை வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படி ஒரு கோச்சிருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் வேணும்ன்ற காரணம் மடத்தில் வச்சுக்கிறது. என்ன தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி, அதாவது முத்து இதே மாதிரி ஒரே அடியாக சிரிச்சுட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு நோய் தான். காலச்சூழ்நிலை சொல்லுவோம் அந்த காலம் மாதிரி இந்த காலம். ஏன்னா பசங்க பேசுகிற பார்த்தே நம்ம பரிதவிக்க வேண்டியது. அவங்க அம்மா வைக்கு ஓட்ட போட்டின்னு போனேடா, ஓட்ட போட்டியில் ஜெயிக்க போறேன்னு சொல்லி வீராப்பா சொல்லிட்டு போனேன், கடைசியில் தோத்து போயிட்டு என்னடா என்ன செய்யறது, பூரா பயந்துக்கிட்டு எனக்கு முன்னாடி ஓடிட்டாங்க அப்படின்ட்டான். அது இவன் தோத்து போயிட்டான்னு சொன்னால் மானை கெடுந்து பயந்துட்டு ஓடிட்டாங்களாம். நம்ம நினச்சி பார்த்துக்குமா? ஏன்னா ஒரு ரோபோ வாங்கிட்டு வந்தார் வீட்டில் ஒரு அப்பா. அதாவது போய் சொன்னால் சப்புன்னு அடிச்சு அந்த ரோபோ, யார் போய் சொன்னால் அது வீட்டில் வாங்கிட்டு நிற்றுக்கார். இப்போ நிற்கிது மைய லேட்டாக வந்தேன். அப்பா கேட்குறாரு ஏன் லேட்டு? அவன் கிளப்புக்கு போயிட்டு வரேன் உடனே, இல்லை டியூஷன் போயிட்டு வரேன் பாப்புன்னு சப்புன்னு அடிச்சிச்சு ரோபோ. அந்த ரோபோ வாங்கி வச்சுருக்கேன். உனக்குலாம் வயசு 18 வயசு ஆகுது, அதுக்குள்ளே இத்தனை போய் பேசுகிற, என் வாழ்க்கையில் நல்லா பொய்யே பேசுனதுடா சத்துன்னு இவர் கூட்டி அடி விழுந்துச்சு. உடனே ரோபோ மறுநாள் வித்துட்டு பேசுகிறேன் விறுவன் வீட்டில் வந்து படுத்து கட்டுட்டேன். இதுக்கு வந்து ஏன்னா நம்ம ரொம்ப சூதானமாக இருக்கு, நம்ம நினச்சிட்டுறோம். ஏன்னா இளைஞர்களே அப்படித்தான், அது குழந்தைங்கன்னா இளைஞர்கள் சும்மா நினைக்க முடியாது. ஒருத்தன் குட்டு 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 குட்டுன்னு ஓட்டிருக்கான் பஸ்ஸில், ஓட்டி போய் சங்குன்னு குச்சி பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே முன்பக்கம் இறங்கி வந்துட்டான். என்னடா பூரா ஆம்பளையாக இருக்காங்க. அப்புறம் என்ன பஸ் அவன் ஆம்பளை வந்து கொடூரமாக பார்க்குறான், இங்கெல்லாம் வேறு இருக்கிறா ஊரில் இருக்காங்கிற மாதிரி. அவங்களுக்கு அதில் ஒரு வசதி. ஏன்னா நாளைக்கு தேட்டருக்கு போயிருக்கேன் படம் பார்க்க, ஒரு திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம். மறுபடியும் கரண்ட் வந்திருக்கு, அந்த பிள்ளை காதலிட்ட சொல்லியிருக்கேன் 10 நிமிஷம் கரண்ட் போகும் தெரிஞ்சிருந்தா இடையில ஒரு 2 முத்தத்தை கூட கொடுத்துருக்கேன். ஐயோ இப்போ 15 முத்தம் கொடுத்து யார் அப்படின்னு இருக்காவ, அப்போ எவனை இடையில ஒருத்தர் விளையாண்டு போயிருக்கான் பாவம். அதனால தான் நம்ம ரொம்ப எப்பயுமே ஒரு டார்ச் லைட்டோட போகணும், எங்கள் இருட்டில் போனோம்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தான் பாவம் வர. அப்படி குழப்பமாக போயிரு, கேட்டக்கூடாது. ஏன்னா ஒரு அம்மா கேட்டுச்சு ஒரு பொண்ணை பார்த்து, ஏண்டி ஊர் உலகத்தில் இத்தனை உலகத்தில் உனக்கு ஆள் கிடைக்கலையா, உலா விளக்க மாற்று குச்சிமா இருக்கேன் ஒல்லியா, அவனை போய் காதலிக்கிற, அவன் ஆடி காத்துக்கு ஆந்திராவில் போய் விழுந்துடுவான் பொள்ளிட்டி, ஏன் ஒல்லியானவன் என்ன ஏன் காதலிக்கிறான். எங்கள் அப்பா சொன்னார் கண்ட தடிப்பை உள்ள சொத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தடிப்பைன்னா ஒல்லியாவா, ஒரு வரி எங்கேயாச்சும் பேச முடியுதா, அப்படியே பழிச்சு பழிச்சுன்னு பிடிச்சிருது. அது ஒரு ரொம்ப வசதியாக தான் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று அதில் இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க, ஒரு வாடகைக்கு ஒரு ஆள் வீட்டில் குடியிருந்தார். பார்த்தா இவ்வளோ வரிய மூணு அங்கலம் கடப்பார கம்பியை சுரி சுரி வச்சிருக்காரு எல்லா பக்கம் சோத்தில். ஓனர் வந்து பார்த்துட்டு, அப்பா இது வீடா வேறன்னு நினச்சியா, என்ன பூரா கடப்பார் கம்பியாக குத்தி குத்தி வச்சிருக்க, நீங்கள் என்ன ஆணி அடிக்க கூடாதுங்க, அதுக்கு ஆணி பாரு ஆணி அடிக்கலாம் கடப்பாரியை சொல்லி வைப்பாங்க, அது பக்கத்து வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றி விட்டு போகிறாங்க. அப்புறம் சொல்லியிருக்கேன் பெருமையா, அது கடத்தரில் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஆள் கத்தியை கட்டி பணம் கட்டேன், நீ என்ன செஞ்ச, குறைச்ச விலையில் பேசி கத்தியை வாங்கிட்டு ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அவன் வியாபாரம் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம த்ரில்லிங்காக இருக்கு, அவங்க ஜோக்கு முடிச்ச பின்னாடி தான் தெரியுது ஓஹோ இதில் எப்படியான்னு சொல்லி, நம்ம சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், மிரட்டுறது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொருத்தன் என்னச்சா, வீட்டில் சன்னலில் உள்ள கண்ணாடியை துடைக்கிறக்காக வெளிப்பக்கம் இருந்து தொடச்சிட்டு பக்கத்தில் பார்க்கதா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளிண்டு பாப்பு சொல்லி பார்த்துருக்கேன், மொந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், நாலாவது மடியில் தொடச்சுருக்கேன், இங்கே கீழே நினச்சி நம்ம ஊரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது பஸ்ஸில் நடக்கும் பாருங்க, அது கிராமப்பதியில் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு ஆள் டிக்கெட் எடுக்க வர்றதும் போகிறதும், அதில் இந்த பெண்கள்கிட்ட ஒரு ஆள் கண்டக்டர் இப்படி தொட்டு அம்மா செங்கல்பட்டா அப்படின்ட்டு, இல்லைங்க இது சின்னாலப்பட்டு அப்படின்ட்டு அந்த அம்மா புடவையை சொல்லி நல்ல ஓட்டெல்லாம் மூஞ்சில் முடிச்சா நல்லா தெரியும். அம்மா நீ சொல்லு நீ சொல்லு செங்கல்பட்டா, இல்லைங்க நான் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்ட்டு. போங்க உட்காந்து உங்கள்கிட்ட போய் டிக்கெட் கட்டி வந்து பாரு, தம்பி உள்ளவாப்பா உள்ளவா மேலேறு மேலேறு அப்படின்னார். கண்டக்ட் மேலே 2 பேர் ஏற்றாங்க, தோல்பட்டு பிடிச்சி மேலேன்றது அப்படி ஒரு அர்த்தம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கான். ஐயா எங்கே போனோம், அந்த அடிக்கல ரோஸ் கலர் சொல்லிடுறார், அந்த பிள்ளைகிட்ட போனோம் தளிக்குங்க அப்படின்ட்டுருக்கேன். அந்த பஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கே அவர் கேட்டு ஊற, ஏ தம்பி நீ காலேஜ் படிக்கிறா, ஆ உன் டிக்கெட் எங்கே, என் டிக்கெட் காலேஜில் படிக்கிற அப்படின்ட்டு அவன் சொல்கிற டிக்கெட் வேறு. அப்போ நம்ம ஒரு காலத்தில் ஒரு பாசைக்கு தியானம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு பாசைக்கு 10 அர்த்தம் வச்சுருக்காங்க. அப்பா நீ சொல்லு வா அப்படின்ட்டு கேட்டார். எங்கே போன அப்படின்னா கிராமத்துக்கார பத்து, அவன் சட்டையை பிடிச்சிட்டான். உன் முடிஞ்செல்லாம் முடிஞ்சால் நல்லா இருக்கும்யா, போயிலே எங்கே வர முடியும் கேட்டு என் குழப்ப கெடுக்க இல்லை, அவன் போகிறது ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்க அதில் என்னத்தை கேட்டு அவன் கெடுக்க போகிறான் பாவம். இப்படியெல்லாம் விராப்பா பேசுது. இப்போ இன்னும் ஒரு இடத்துல வேறமாக நடக்கும், பஸ் ஸ்டாண்டில் இந்த ஒரு டிரைவர் இறங்கி அவர் டூட்டியை முடிச்சுட்டு போகிறப்ப அடுத்த டிரைவர் வர்றப்போ ஒரு ரிப்போர்ட் எழுதி வச்சுருப்பாங்க, வண்டியில் உள்ள டேமேஜ் இதெல்லாம் அவர் எழுதி வைக்கிறார். மிஸ்டேக் வண்டியில், இந்த வண்டியில் பிரேக் போட்டால், அவர் கொஞ்சம் அற ஒரு படிப்பு போல, இந்த வண்டியில் பிரேக் போட்டால் 10 அடி தூரத்தில் போய் நிற்கும் போல பேய் நிற்கும் போட்டுக்கிறார். அடுத்த ஒரு கண்டக்டர் பார்த்துட்டு கிட்டுக்கிட்டு நட்டிக்கிட்டேன், அப்பாடி பிரேக் போட்டால் பேய் நிற்குமான்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்தில் ஏறி வேப்பங்குளை பூரா ஒட்டிச்சு பசை சுற்றி கட்டியிருக்காங்க 4-5 பேர் கட்டி 2 உடு உடுப்புக்காரன் ஜோசியில் கூப்பிட்டுக்கிட்டு விவிதியை ஊதிக்கிட்டே போயிருக்காங்க.
பேய் நிற்கும் ஒரு வார்த்தை மாறினதுக்கு எவ்வளவு உழப்பாகி போச்சு பாருங்க. அப்படித்தான் எழுதி போட்டுக்கான் சுடுவாட் எழுதி போட்டுக்கான் ஒரு சுடுவாட்ல அதிர்ச்சி ஆயிட்டேன். நன்றி மீண்டும் வருக அப்படின்னு ஓட்டிருக்கான். அங்கிருந்து நம்ம வர போற மறுபடியும் அது என்ன எக்ஸ்பிஷன் நடக்குது பிரமிச்சு வச்சுக்கிறோம். அது ஒரு உட்கார் ரசிக்க முடியாத இருக்கு. இன்னொன்று நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம், லவ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கேட்டார் இந்த அம்மா சொல்லுது, நீ யாரை லவ் பண்ணுறே அவனே கல்யாணம் பண்ணிக்க போ சந்தோஷமா, யாரை அவனே கல்யாணம் பண்ணுவேன், அதப்பா யாரை பண்றேன் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு டிசைன் இருக்கு அப்படின்னா செய்ய முடியும். அதனால இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக சொன்னா கூட நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது. அதுக்காக நிறைவிப்பதில் எப்பயுமே ஒரு செய்தி சொல்கிறது உண்டு. அது என்ன செய்தினா, என்ன செய்தின்னு சொல்லிடணும். சிலர் கடைசியில் ஒரு நாள் வந்து ஒரு நாள் கை கொடுத்துல கடைசியாக சொன்னீங்களே சூப்பர் ஜோக்குங்க அப்படின்ட்டாரு, அப்போ அது செய்திங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்று. அதுக்காக இப்போ நிறைவில் ஒரு செய்தினே சொல்லிடுறது வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம தெளிவாக இருக்கட்டுமேன்றக்காக நம்ம ஒரு தடவை குஜராத்து மகாராஷ்டிராவும் ரெண்டு ஒன்றா இருந்தது. அப்போ அந்த ஸ்டேட்டோட முதல்வராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய், அவருக்கு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ டயக்னோலஜின்ற பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா நான் அந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேன், ரீவேல்யூஷன் போட்டு மறுபடியும் பாஸ் பண்ணிடுறேன்ப்பா. அதுக்கு தேசாய் சொன்னார், இல்லைம்மா நீ உண்மையிலே மெரிட்டில் பாஸ் பண்ணால் கூட என்னுடைய அதிகாரத்தில் என்னுடைய பதவியை பயன்படுத்தி தான் நான் உனக்கு பாஸ் வச்சேன்னு சொல்லுவாங்க, அதனால் வேணாம் அடுத்த முறை எழுதிக்க அப்படின்னு அந்த பிள்ளை சோகத்தில் சங்கடத்தில் மண்ணெண்ணி ஊற்றி செத்துருது. இறந்த பின்னாடி எடுத்து எழுதி வைக்கிது, ஒரு நேர்மையான அப்பாவுக்கு மகளாக பிறப்பது எவ்வளோ ஒரு பிரச்சனை என்பதை நான் உணர்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்துச்சு. அதுக்கு பற்ற வந்து கேட்டாங்க, என்னங்க உங்கள் பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு. பரவாயில்லைங்க, என் நேர்மைக்கு இதுதான் பரிசுனா அதையும் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. எது என்ன அப்படின்னா, இறப்பை கூட இன்பமாக மாற்றிக்கிட்டு வாழ்ந்த இந்திய தேசம் தேசம். அதனால் எப்படியாப்பட்ட சிரமம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு பிறருடைய துன்பத்தை மயில இருக்கு மாதிரி தொடச்சி விட்டு கண்ணீரை தொடச்சிக்கிற கர்ச்சிப்பாக அந்த சிரிப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாகும், போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மலரும் என்று சொல்லி இந்த அரிய பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக கம்பீர், சேவாக், அம்பையர் எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன கமெண்டேட்டர் மேலே நம்பிக்கை இல்லையா, மைக்கு நீங்களே எடுத்து வந்துட்டீங்க. இல்லை சார், இந்த என்ன நிகழ்ச்சி அப்படின்னா விளையாட்டு விளையாட்டாக இல்லாமல் வியாபாரமா போச்சு அப்படின்னா கிரிக்கெட்ல சூதாட்டம் வந்து சூப்பர் சூப்பர். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிகழ்ச்சியா பண்ணிருக்கோம். அவர் ஆக்சுவலா சேர்மன், அவர் அம்பையர் கிடையாது, சேர்மன், டீமோட சேர்மன். ரைட் ரைட் ரைட், சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் பிளேயர்ஸ், அவர் சேர்மன் சொல்லிட்டீங்க. அவருடைய பேர் சார், ஐ அம் லலிதா மூடி. ப்ளீஸ் டு மீட் யூ சோடா மூடி. தேங்க் யூ சார். சார், எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பேரு அவர் சசி கரூர். கரூர்? நோ நோ நோ, கரூர். ஏன்னா கரூர் டீம் அவர் தான் வாங்கியிருக்காரு. நான் ஒரு மேட்ச் போயிருந்தேன், இந்த மாதிரி தான் ஒரு அஃபிஷியல் இருந்தார். அவர் தான் அந்த டாஸ் போட்ட உடனே அந்த காயின் எடுத்து பார்த்து ஹெட்ஸா டெயில்ஸா சொல்லுவார். என்ன கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க அந்த மேட்ச்சுக்கு. இந்த டாஸ் போட்ட உடனே இந்த அஃபிஷியல் கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் சரியாக தெரியல. அவர் என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு எங்கிட்ட காமிச்சு இது ஹெட்ஸா டெயில்ஸா சொல்லுன்னார். ரெண்டுமே இல்லை, இது சோடா பாட்டில் மூடின்னு. சார், மேட்ச் ஆரம்பிக்கலாமா சார்? உடனே ஆரம்பிக்கலாம். அதுவும் உங்களை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னா பாலே பேட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஹலோ, ஹாய் லலிதா மூடி. ஹாய் கிறிஸ்டி, குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங். நம்ம டீமுக்கு புதுசா ஒரு பிளேயரை ஏலத்துல எடுத்துருக்கா சொன்னீங்களே. ஆமா ஆமா. அந்த பயல பாக்கலாமா? இல்ல, இந்த கிரவுண்ட்ல தான் வர சொல்லி இருந்தேன், கிரவுண்டே காணோம். அந்த மரத்து நின்றுகிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா, தவனா ஏயா, ஆளை பார்த்தா ஒரு அரைப்பாடி சைஸ்ல அன்ஷேப்பா இருக்கானே. சரி, ஆடுவானா? அட என்னங்க நீங்க, பாக்கத்தாங்க லாரி மாதிரி இருக்கான். அடிச்சா லாரா மாதிரி அடிப்பாங்க. இல்லையா, ஒழுங்கா விளாண்டுருக்கா, உடம்பு இப்படி வந்திருக்காதையா? அத அவன்கிட்ட தான் கேட்கணும். கூப்பிடுங்க அந்த பாய. அது நல்லா போசாக்கா இருக்கான்ல, அவன் கிட்ட ஏலம் தானே எடுத்து நம்ம அப்படியே கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. இப்ப ஆல் ரவுண்டர் ஆரம்பம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம் வரேன் பாருங்க. குலசாமி கெட்டா வெட்டுற மாதிரி பண்றியா? பாம்பு வேறையாதுல. ஓவர் பில்டப் கொடுக்காத பாரு. அவர் தான் சேர்மன், லலிதா மூடி. கை கொடு. எப்படி நம்ம பையன்? இல்ல, பையன் பார்த்தா ஒரு சைஸா இருக்கேன், இருந்தாலும் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். எப்படி பேட்டிங் எல்லாம் எப்படி? இல்ல, ஓ மைக்கா, சாரி. தம்பி பேட்டிங் எல்லாம் எப்படி சார்? அடிச்சா செஞ்சுரி. போன மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச். அப்பா, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினே, உனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சிச்சு? 1,00,000 கொடுத்தாங்க. லூஸ் பையல, லூஸ் பையல. நீ மட்டும் அந்த மேட்ச்ல அவுட் ஆயிருந்தா 1,00,000 கிடைச்சிருக்கா? 1,00,000 கிடைச்சிருக்கா? ஏய், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ டக் அவுட் ஆனா 1,00,000 கிடைக்கும்ன்றாரு. புரியாம இருக்கு. எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங். என்ன லூஸ் பையலா இருக்க, ஒண்ணும் தெரியாத போல இருக்கேயா? இல்லப்பா. சரி, படி. நல்லா ஆட தெரியுமா? என்னங்க இது கேள்வி?
ஆடத்திலாம் டீம்ல செலக்ட் பண்ணுவாங்களா? நல்லா பேட்டிங் பிடிப்பேன். யோ, நான் பேட்டிங் ஆட தெரியுமான்னு கேட்கல, டிஸ்கோ ஆட தெரியுமா? நைட்டு 10 மணி மேல பார்ல வந்து ஆடணும்ல. புதுப்பையன் தானே, கொஞ்சம் வருவேன், விட்டா நம்மளே ஏல எடுத்தான் போக போக. இவர் பார்ட்டியில ஆடணும், அதாவது நாங்க இங்க எல்லாம் ஆடுறது பெரிய ஆட்டம் கிடையாது, அங்க நீ பார்ட்டியில வந்து பாரு, அங்க இருக்கிற எங்க ஆட்டம். பார்ட்டிலாம் வேற நடக்குமாங்க? என்னையா நீ பார்ட்டி தம்பிக்கு பழக்கம்ல போல இருக்கு. சரி பரவாயில்ல, அது படுகொண்டை பழகி கொடுத்துருவா. சரி அதபடி ஆட தெரியும்ட்ட, இது உனக்கு நடிக்க தெரியுமா? வந்து போட்டு அடிக்க தெரியும். யோ, நடிக்க தெரியுமாயா? நான் எதுக்குமே நடிக்கணும். யோ, இங்க நடிக்கிறது கிடையாதுயா? நீ ஒரு மேட்ச் ஆடிட்டேனா நிறைய விளம்பரத்தில் நடிக்கணும்யா. ஓஹோ, இந்த நிற்கிற பாரு, நம்மளெல்லாம் பேட்டிங் போடுறத ஷூட்டிங் போடுறதே ஜாஸ்தி. ஓஹோ, ஒரு நாளைக்கு 56 விளம்பரத்தில் வந்துகிட்டு இருக்கானே, வாட்ச் விளம்பரத்துலேருந்து வருத்தகல விளம்பரத்து வரைக்கும் வந்துகிட்டு இருக்கேன். ஏன் எல்லாம் பணம் யா கோடி கோடியாக கொட்டும்? ஏங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த விளம்பரத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன், விளம்பரத்தில் பந்து எங்கே போனாலும் விழுந்து விழுந்து பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறீங்க. ஆமாம், மேட்ச்சில் கைக்கு வர கேட்ச விட்டுறீங்க, அது ஏங்க? அது என்னையா லூசு தரமான கேள்வி? அங்கே பிடிச்சா காசியா, இங்கே விட்டா தாயா காசு? என்னையா நீ இங்கே வாரு, புதுசா பன்னெண்டு மணி வரைக்கும் குடிக்கணும், விடிய விடிய குத்தாட்டம் போடணும்டா. கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. விடிய விடிய குடிச்சிட்டு ஆனா காலையில கிரவுண்ட்ல போய் எப்படி விளையாட முடியும்? உன எவன் விளையாட சொன்னா? உன எவன் விளையாட சொன்னா? ஓபனிங் பேட் பண்ண போறையில ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆகி நீ வேலை சோகமா திரும்பி வந்துரு. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு பவிலியன்ல படுத்து வங்கிரு. ஒரு முக்கியமான விஷயம், கேமரா ஓம்ப கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சோகமா மூஞ்சி வச்சு. பகல் போற ரெஸ்ட் தானே உனக்கு? பழகிடுவாங்க. நீ என்னமோ சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்படி செய், நாளைக்கு மேட்ச்ல நீ என்ன செய்யறேன்னா டக் அவுட் ஆகணுமா? ஏன் அவசரப்படுற? ஏன் பேச விடியா? முத நாளைக்கு நீ அவுட் ஆனா பத்தாதியா, இன்னொரு 3 பேர் சேர்த்து அவுட் ஆக்கிடு. நான் எப்படி 3 பேர் அவுட் ஆக முடியும்? நான் அம்பையரா? ஏன் லூசுத்தனமா இருக்கு? இங்க பாரு, ஒரு ரன் ஓட வேண்டிய இடத்துல இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஓடி ஒருத்தனை ரன் அவுட் ஆக்கி விட்டுரு. சரி, அடுத்த பாலுக்கு அடிச்சுட்டு அவனை வர சொல்லிட்டு பாதியில நின்று கணிக்கு. இங்க பாரு, அடுத்த ஆளு ரன் அவுட் ஆக்கு, முடியலையா மடார்னு அவன் மேல விழுந்து அவனே அவுட் ஆக்கு. அதுக்கானே உன்னை சேர்த்து வச்சிருக்கோம். ஏன் எங்களுக்கு தேவை அவுட்டப்பா? எங்க நம்பி ஓடி வர்றவனை எப்படிங்க ஏமாத்துறது? ஏய், நம்புறவனை ஏமாத்து, பணத்தை கை மாத்து. பணத்தை கை மாத்த எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு அவுட்டுக்கு 15 லட்சம், ஒரு அவுட்டுக்கு 15னா 3 அவுட்டுக்கு 45 லட்சமா? ஏ, அதுக்கே வாய பிளந்த அப்படியா? மொத்தம் 5 ஓவருக்கு 3 விக்கெட்டையும் சாச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு போன 5 லட்சம் ஏன்? 50 லட்சம் போ. மொத்தம் 50 லட்சம்ல? 50 லட்சமா? எங்க டக் அவுட்டுக்கு 10 லட்சம், அவுட் ஆனா 50 லட்சம், இவ்வளவு காசு எங்க இருந்துங்க வருது? ஐயோ ஐயோ, இங்க வாரியா? நம்மள நம்பி கோடி கோடியா கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கப்பா. என்னப்பா நீ 2020ன்றீங்க, பெரிய சூதாட்டமா இருக்கும் போல இருக்கீங்க. ஏப்பா, ஏய், இந்த சூதாட்டம்ன்றது எப்படி வந்துச்சுன்ற? இந்த 2020 சூதாட்டத்துல இருந்தா ஏன் வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்தா 2020 அப்ப அந்த உள்ளே வெளிய சொல்றோம்ல, 10 வச்சா 10, 20 வச்சா 20 சொல்றோம்ல, அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி பாரு. 10க்கு 10, 20க்கு 20, 2020 அவ்வளவுதானே? கேட்டானே, இந்த சூதாட்டத்துக்கு நான் வரலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்க, போங்க. என்ன முடிக்கிறேன்? இல்ல முடியாதுங்க. நீ வரலைன்னா அண்ணியா, உன் டீம்ல மிச்சம் 10 பேர் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம்ல. உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் தடுத்துட்டேன். ஏய், அப்போ நான் சொன்னதா நீ நடக்கு? எப்படி ஏய், இந்த டீம்ல என்ன எதிர் டீம் கொடுத்துட்டு போற மாட்டேன்? ஒருவேளை அவங்களுக்கு காசு வாங்களேனா? ஐயோ ஐயோ, அப்பவே நாங்க சொன்னதாண்டி நடக்கும். எப்படிங்க ரெண்டு டீம் ஒத்துக்காம நீங்க சொல்றீங்க? ஐயோ, அம்பயருக்கு ஆல்ரெடி பெய்டுடா, உன்னை பார்த்தாலே எல்பிடபிள்யூ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் பந்த காலையே வாங்க மாட்டேனே. நீ பேட்டில் கொடுத்தாலும் கொடுப்பாண்டியா? அவன் எங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க இப்படி இருக்கு? ஏய், ஒரு மேட்சை மட்டும் பிளான் பண்றது கிடையாது, ஒவ்வொரு ஓவரையும் பிளான் பண்ணுமியா? எங்க பிசினஸ் அப்படி ஒரு ஓவரையும் பிளான் பண்ணுவீங்க? இப்ப ஒரு ஓவர் 10 ரன் அடிக்கணும், நீ தான் பேட்ஸ்மேன், நீ யாருந்தா என்ன செய்வ? ஒரு 6 அடிப்பேன், ஒரு 4 அடிப்பேன், சப்புன் அடிப்பேன். ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரப்படுற? 6 பால் இருக்குல்ல, நம்ம முதல் 2 பால் அடிச்சா என்ன இருக்கு அதுல? ஒரு த்ரில்லு. முதல் பாலுக்கு ஒரு சிங்கிள் ரன் கூட எடுக்க கூடாது, பேசாம நில்லு. ஐயோ, 5 பால் இருக்குமே. இருக்கட்டும்டா, அடுத்த பாலுக்கு ஒரு ரன் மட்டும் ஓடியா. சரிங்க, இப்ப ரெண்டாவது பேட்ஸ்மேன் அங்க போயிருவான். ஆமாங்க. மூணாவது பாலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் அவுட் ஆயிருவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி பெய்டு, அவன் அவுட் ஆயிடுவான். அஞ்சாவது பாலுக்கு 2 ரன் மட்டும் ஓடு. ஆறாவது பால் ஒரே பால் 6 ரன்,
என்ன செய்வ? சிக்ஸ் அடிப்பேன். இப்பரா இப்படி அப்ப தாண்ட ஒரு த்ரில் இருக்கு பாக்குறதுக்கு. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுனா? மிஸ் ஆயிடுச்சுனாலும் தோத்தாலும் எங்களுக்கு தாண்டா காசு. அதுதான் வேணும் எங்களுக்கு. ஏய் இவ்வளவுலாம் பிளான் பண்ண முடியாதுன்னா ஒரு டீமுக்கு ஓனரா இருக்க முடியுமா அவரு? என்னது இந்த டீமுக்கு இவர் ஓனரா? ஆமாடா, ஒரு இந்தி நடிகர் தான் ஓனர் நாங்க. அவரையுமே இவர் தாண்டா ஓனரா நடிக்க சொல்லியிருக்காரு. பெரிய அரசியலா இருக்க முடியுது, எனக்கு மயக்கமே வராம இருக்கு. இதுக்கே மயங்க நான் எப்படி? எது டீம் இருக்கு பாரு, அது யார் டீம் நினைச்சா? என் வைஃப் ஈவ்லின் டீம்டா. ஓஹோ, அவர் யார் நினைக்கிற? என் மச்சினே. அவருக்கு ஒரு டீம் இருக்கு, அவருடைய அண்ணன் சசின்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அவருக்கு கரூர் டீம், சசி கரூர் அவர் தானே. என் தம்பி அம்பருக்கு அடுத்த வாரம் ஒரு டீம் வாங்குறேன். ஒட்டு மொத்த டீமே உங்க குடும்பம் தான். ஆக மொத்தம் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கோடி கோடியா கொட்டத்தாண்டா போகுது. நீ ஏன் ஆரம்பிக்கிற? எங்க நான் டீம் ஒர்க் ஹோம் ஒர்க்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹோம் டீம் இப்பதாங்க கேள்விப்பட்டேன். அது ஓவர் இருக்கு பத்தியா? அது மத்தவங்களுக்கு தான் ஓவர், நமக்கெல்லாம் அது டர்ன் ஓவர். இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சீங்க. என்ன புரிஞ்சு? அது நாட்டுக்கு விளையாடுறது கடமைன்னு நினைச்சேன். நான் கடமைக்கு விளையாண்டா போதும்னு இப்பதாங்க தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. என்ன? 11 முட்டாள்கள் விளையாடுறத, சரி 11,000 முட்டாள்கள் பாக்குறாங்கன்னு பெருநாட் சார் சொன்னார்ல, அதை பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அதெல்லாம் ஓல்டுடா. 11 புத்திசாலிகள் விளையாடுறத 11 கோடி முட்டாள்கள் பாக்குறாங்க. அதான் நிலைமை. சரி சார், உங்களோட கண்டிஷன் எல்லாத்தையும் ஒத்து வரேன். ரைட், கூடி சீக்கிரம் நானும் ஒரு டீம் வாங்கணும்ல, என் மக பேர்லயும். அதனால உங்க டீம் சேர்ந்துறேன் சார். சந்தோஷம் தானே? வெரி குட். எனக்கு என்னடா சந்தோஷம்? இனிமேல் உனக்கு தான் முழுக்க முழுக்க சந்தோஷம். அப்படியா? இந்த சட்டை மட்டெல்லாம் கழட்டி போடு. ஒரு அரை டவுசர் போட்டுக்கு நீ அங்க வந்து பார்ட்டிக்கு வந்து சரி. குறிப்பாடி வெளியில கடையில எல்லாம் போய் சாப்பிடாத. தோசை தெரியல, ஆப்பாயில் தெரியல, ஆம்பளை கூட சண்டை போடாத. அங்க நல்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க. வீடியோ விட குத்தாடு சாப்பாடு பல்ட்டி பேக் வால்ட் ஃப்ரண்ட் வால்ட் ஒன்பாடுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. போன முடியாது. இது பேருக்கு போசாக்கா இருக்கா? இல்ல லைன் போட்டுருக்கேன். லைன் போட்டியா? ஒரு நிமிஷம். ஹலோ, அது யார்? சரஸ்வதி ராய். ஏப்பா, நீ அங்க லாபியில நீ வெயிட் பண்ணு. அங்க உள்ள வினிதா விடுகோணே இருக்கா, அங்கெல்லாம் போகாத. குடுப்பை ஒருத்தர் வந்திருக்கேன், அது நல்லா போசாக்கா இருக்கேன். அவன் நாளைக்கு மேட்ச்ல விளையாடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமா? ஏய் நீ விளையாடு. அப்புறம் என்ன ஏண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஓகே தானே? யார் வேணா ஓகே சார். ரொம்ப காஞ்சி போயிருக்கானே அவன். சரி சரி, ரைட்டு, நீ கிளம்பு. சரி, கிளம்பு கிளம்பு. ரெண்டு ரூம் நம்பர் 402 பிச்சு போடுவேன். அது ஏன் ரூமு? 403 ஃப்ளோரை மாத்தணுமே அவனை. ரொம்ப நன்றி. போ போ. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ வினிதா விடுகோனே. கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். அப்போ கிளம்புவோமா? இந்த பிடிக்க. நக்கீரன் இதழில் என் பெயர் சர்மிளா, அமைச்சரை குறிவைக்கும் வில்லங்க வீடியோ, சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட் இல்லை, திமுக தேர்தல் பிளான், பாரதி ராஜாவுக்கு எதிராக பாஜக, சங்க சர்ச்சை, கொரோனா ரத்தத்திலும் கோல்மால், கொடிகட்டி பறக்கும் பிளாஸ்மா விற்பனை, நேரு குடும்பம் இல்லாத காங்கிரஸ் கரை சேருமா, குட்டையை குழப்பும் ஆர்எஸ்எஸ் பாஜக, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.